தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லவையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி அபிராமி கடை கண்களே அரணம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்றைய நாள் எனக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கணும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு மாற்றம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாளை தொடங்குவோம் நம்ம. அதே மாதிரி நம்மளுக்கு ஜாதகம், ஜோதிடம் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. நம்ம சாஸ்திரோக்தமாக என்ன சொல்லியிருக்கு, போன ஜென்மாவில் அல்லது நம்ம இருக்கக்கூடிய வாழ்நாளில் பண்ணக்கூடிய நல்லது கெட்டது தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பின்னாடியும் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. நம்ம பணம் எவ்வளோ வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத விட புண்ணியம் எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஆபத் பாண்டவராட்ட காப்பாற்றக்கூடிய ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். இப்போ இடையில நிறையா பேருக்கு நம்ம அரிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானங்களாக ஏற்பாடு பண்ணுறப்போ ஒருத்தர் ரோட்டில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தவர், அந்த சிரமப்பட்டு இருக்கிறவருக்கு கொண்டு நம்ம தெரிஞ்சவங்க அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தோன்னு அவர் சொன்னாராம். ரொம்ப சந்தோஷம் சார், காலையிலேருந்து பட்னியாக கிடந்தேன், பாருங்கள் அரிசி இருக்கு எங்கிட்ட, காய்கறி கொடுத்துட்டு போனாங்க, ஆனால் பசியாக இருந்தேன் சார், இப்போ தான் எனக்கு வயர் நிறைஞ்சதுன்னு சொன்னார். இப்போ யாரோ ஒருத்தர் மூலமாக இறைவன் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறதை வைத்திருக்கார். அது உண்மை, அது சத்தியம். ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டே இருக்காராம், என் வாழ்க்கையில் மதிப்பு அப்படிங்கிறது என்ன, மதிப்புன்னா என்ன, யார் மதிப்பு கொடுப்பா, எந்த இடத்துல இருந்தால் மதிப்பு கிடைக்கும், ஏன்னா எல்லாரும் மதிப்பு கொடுக்காத மாதிரி இருக்குது கொடுத்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாட்ட போய் அந்த பையன் கேட்டாராம். அந்த அப்பா சொன்னாராம், ஒரு கல் எடுத்து, அந்த அப்பா பெரிய கல் வியாபாரி, ஒரு கல் எடுத்து இதை போய் நீ மார்க்கெட்டில் போய் நின்று இந்த கல்லை வச்சுட்டு யாராவது கேட்டால் நீ எதுவுமே பேசாத வெறும் இந்த 2 விரலில் மட்டும் கை காமி அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இந்த கல்லை கொண்டு போய் மார்க்கெட்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாலாம், ஆஹா இந்த கல் ரொம்ப நன்னா இருக்குது, இதை என் தோட்டத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கு, இந்த கல்லை நான் ஒரு $2 வாங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்டலாம். அவர் திருப்பி வந்துட்டாராம். வந்ததுக்கப்புறம் அதே கல்ல, அப்பா இந்த மாதிரி $2 அவள் கேட்டால் நான் 2 விரலில் காமிக்கும்போது அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா இதையே நீ ஒரு பெரிய மாலில் போய் இந்த கல்லை கொண்டு போய் வை, அந்த என்ன சொல்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னோடனே நேராக போய் ஒரு மாலில் போகிறாங்க. அங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கு, அந்த இடத்துல போய் நின்றுட்டு இந்த கல்லை வச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு நபர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் அலங்கரிக்கிறதுக்கு ரொம்ப நன்னாக இருக்கும், இந்த கல் ரொம்ப விலை மதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த கல் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டனா அவர் 2 காமிச்சார். உடனே ஓகே நான் என்ன பண்ணுறேன், $2000 நான் வந்து இதை வாங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்டாரன். வாங்கிட்டோடனே அவர் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டார். அப்பா இந்த மாதிரி அவர் $2000 இது கேட்டார்ப்பா அப்படின்னு சொன்னாராம். திருப்பி அவர் சொன்னாராம், இந்த கல்லை ஒரு கல் கடைக்காரிடம் அங்கே போய் கூடு, அவர் என்ன மதிப்பிட்டு சொல்கிறார் பாரு அப்படின்னு சொன்னாராம். நேராக அந்த கல்லை ஒரு கல் கடைக்காரிட்ட கொடுக்குறாரு. அவர் கல்லை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்னப்பா விலை அப்படின்னு சொன்னார். இப்படி 2 கை காமிச்சாராம். இந்த கல்லை நான் $2,00,000 கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். குடுகுடுன்னு ஓடி வந்தப்போ அவங்க அப்பாட்ட கேட்டாராம், அப்பா அது வந்து $2 ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்டாங்க, அடுத்தது $2000 கேட்டாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் $2,00,000 பக்கம் கேட்குறாங்கப்பா, பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு சொன்னான். இவ்வளோ மாற்றங்கள். அதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் நிர்ணயிக்கணும், எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் நிர்ணயிச்சுக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, மதிப்பில்லாத இடத்தில் இருப்பதை தவிர்ப்பவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் நம்ம கொடுக்கவங்ககிட்டையும் நம்ம இருக்கக்கூடிய இடத்தை சார்ந்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் நம்மளை மதிப்பு கொடுக்குறா, இந்த மதிப்பு கொடுக்குற மாதிரி நம்ம என்ன நடந்துக்கணும் அப்படிங்கிற
ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளணும். இன்றைக்கி ஒரு அருமையான கருத்தோட இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 9/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 27 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி பிரதமை காலை 6:34 பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. நல்ல நேரம் 12:30-1:30. ராகு காலம் 1:30-3:00. யமகண்டம் காலை 6:30-7:30. இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டதுக்கு விசேஷகரமான நாள். தட்சிணாமூர்த்தி சுவாமியும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேண்டதுக்கு காலையில் 6:34 வரைக்கும் பிரதமை இருக்குது. அதுக்கப்புறம் தான் திதியை ஆரம்பம். பொதுவாக ஒரு நாளில் இந்த ரெண்டு திதி வருது பார்த்தலா, அதாவது பிரதமம் முடிஞ்சு இந்த திதி. பிரதமம் நம்ம எதுக்கும் எடுத்துக்க மாட்டோம், அதுக்கப்புறம் திதியே சில விஷயங்களுக்கு முகூர்த்தமாக நம்ம எடுத்துப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட முகூர்த்தமாக அவ்வளோ விசேஷம் இல்லைன்னே சொல்லுவாங்க. சரி, இன்றைய நாள் திதி நட்சத்திரம் கிரக நிலையோட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, விவேகமான சிந்தனை பலவிதமான யோசனைகள் மனசில் ஓடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு விஷயத்துக்கு 4 கருத்துக்கள் இருக்கும். ஒருத்தர் நல்லது சொல்லுவார், ஒருத்தர் எதிர்மறையாக சொல்லுவார், ஒருத்தர் மிடிலாக இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பேசுவோம், ஒருத்தர் பேசவே மாட்டேன். இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயே 4 பேர் 4 விதமாக பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய தொழிலை பற்றிய ஒரு நல்ல யோசனையாகவும் கனவாகவும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். அதாவது பாசிட்டிவான ட்ரீம்ஸ் வரும்னு சொல்லுவாள், பாசிட்டிவான கனவுகள். காலையில் இருந்துச்சு எனக்கு இந்த கனவு வந்துச்சு, அந்த கனவு வந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் காதில் கேட்கக்கூடிய அற்புதமானது. பல்வேறு யோசனைகள் மனசுக்குள்ளே இருந்துட்டுருக்கும், இதை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. உங்களுக்கு யார் ரொம்ப வெல்விஷராக இருந்துருக்காளோ அவட்ட கேட்டு பண்ணுவோம். அப்படி கேட்கும்போது அவன் பாசிட்டிவாக சொன்னான், சரி பண்ணிவிடும். வேண்டான்னு சொன்னான், 1-2 யோசிச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கும். பொருளாதாரம் இறங்கிட்டே போகிறத இனிமேல் ஏற்றுறதுக்குண்டான வழிமுறைகள் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களில் யோசிப்பேன். பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமான ப்ராடக்ட் விற்றுருக்கிறவங்க, காய்கறி ஃப்ரூட் ஷால்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பண வருமானங்கள் கூடி வரும். ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ உடல் ரீதியான பயங்கள் இருக்கும். பெற்றவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் செயலாற்றுவது. தன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைனாலும் சகோதர சகோதரிக்குள்ளே ஏதாவது கஷ்டப்பட்டிருந்தா அவரை நினைச்சு வருத்தப்படுது. மிதுனராசி என்பர்கள் வேலைவாய்ப்பு இடமாற்றம் கொஞ்சம் பொறுத்திருந்து மாறினா நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் மனதளவில் கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் மாலை நேரத்துக்கு மேலே தீர்ந்துடும், வெற்றிகள் உண்டு, கவலைப்படவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நினைத்த காரியத்தை தடைகளை போக்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் நமக்கு கோபம் இருந்துகிட்டே இருக்கும் தெரியுமா, தெரியாத ஒரு கோபம், யாராவது பேசுனா இரிட்டேஷன் ஆகும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். காலையிலேருந்து என்னமோ ஒரு யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும், ஏதோ இழந்த மாதிரியே ஒரு திண்மைகள் இருந்துகிட்டுருக்கும். இப்படி இருந்து காலை நேரத்து வரைக்கும் இருக்கும். 11 மேலே கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்குவா, டீச்சிங் சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்குவா, நர்சிங் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்குவா, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மற்ற வாட்டை கோவிச்சுக்கிறது, காலை வேளைகளில் அதிகமாக இருக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்காக அவள் இருக்கும்பொழுது, உங்களுக்காக அவள் செய்யும்போது, உங்களுக்கான விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது சில நேரங்கள் யதார்த்தமாக பேசுறது சின்ன சின்ன பிரச்சனைகளில் போயிருக்கலாம். அதனால் முடிந்த வரைக்கும் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குல தெய்வ வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கா உதவி தேவைன்னா உடனே நீங்கள் போய் அந்த காரியத்தை பண்ணி கொடுப்பேன். நம்ம இதை ஒருத்தர் சொல்லப்படாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை
அவன் ரெண்டு வார்த்தை பேசணும்னா நீங்கள் நாலு வார்த்தை பேசி அந்த விஷயத்தை மனசில் இருக்கிறத சொல்லிவிடுவேன். மனசில் எதையும் வச்சுக்காத அப்படியே சொல்லக்கூடிய காரணமாக நிறையா இருந்துருக்கும். அதனாலேயே சே இது தெரியாமல் சொல்லிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துட்டுருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் ஒரு சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் அப்பப்போ சில விஷயங்களையும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது சலனம்னு சொல்லுவான், ஒரு காரியம் 90% வந்துடுத்து, திருப்பி ஒரு 10% பின்னாடி சே 90% நம்ம மூவ் பண்ணிக்கிட்ட ஒரு 10% பின்னடிக்கிறதே என்ன பண்ணுறதுல முடிஞ்சது அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நினைப்பேன். அப்படி கிடையாது, நீங்கள் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா நினைக்கும் 10% தான் பின்னாடி போயிருக்கல், 80% இருக்குது. நீங்கள் முயற்சியில் நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பல பேர் பல விதமாக பின்னாடி பேசினாலும் உங்கள் மனசுக்குள்ளே தீராத நம்பிக்கை இருக்கு, இறைவன் நிச்சயமாக காப்பாற்றுவோம், இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்கள் எல்லா காரியத்தையும் ஜெயமோட பண்ணுவேன். பழக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் எதிர்த்தால் இருக்கிறவாளுக்கும் யாராவது உங்ககிட்ட கேட்குறவாளுக்கு பயப்பட வேண்டாம், எல்லாம் இப்படி தான், எல்லாம் ஜெயிக்கும், கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டுருப்பேன். அப்பப்போ நீங்கள் சில விஷயத்தை நோக்கி பயந்துருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பெருசாக எதையும் கவலைப்பட வேண்டாம். இயற்கை உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். மனசு இருக்கக்கூடிய வழி பயம் நிச்சயம் உங்களுக்கு போகும். பெற்றவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சொந்த பந்தங்கள்கிட்ட சாதாரணமாக சரளமாக பேசுங்கோ, யார்ட்டையும் பேசாத அப்படியே மூடியாக உட்காந்துட்டு இருக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஜாலியாக இந்த டேஸை கழியுங்க, நிச்சயம் உங்களுக்குள்ள வெற்றிகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதீதமான கவலைகளும் உடம்புக்கு ஆகாதுன்னே சொல்லுவா. துளாராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே பாராட்டுதல்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சில காரியங்களில் இன்றைய தினத்தில் அதை நடைமுறைப்படுத்துவேன். சில நேரத்தில் உங்களை நோக்கி எதிர்த்தான விஷயங்கள்லாம் வரும், அதை பற்றி அப்பப்போ கவலைப்படுவது, கொஞ்சம் நேரத்தில் மாறிடும், இயல்பாக விட்டுடுவேன், சண்டை வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். நிறையா படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் டிசைன் பண்ணணும், நம்ம தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வருணம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. கெட்டதை போக்கி நன்மையை வரக்கூடிய அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே எதையுமே பேச மாட்டேன், சாந்தமாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ எல்லாமே இயல்பாக நடக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, சே என்ன ஆக போகிறதோ தெரியல, தொழில் ரீதியாக என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டு இருந்த வாழ்க்கை, நீ வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சில நல்ல செய்திகள் வரும். பண வருமானம் கூடுறதுக்கு உண்டான பெரிய முயற்சிகள் எடுப்பேன். இந்த தொழில் இல்லாத வேறு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்கா, துணி சம்மந்தமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, இத்தனை நாள் நம்ம வந்து வீணாக விட்டுவிட்டோம், இனிமேல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய சமயோஜித யோசனைகள் கூடக்கூடிய நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லலிதாம்பிகை வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பவர்களே ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு குழப்பத்தை கொடுக்கும். நம்ம தொழில் ரீதியாக சொந்த பந்தங்கள் வரா, இல்லை வேலையாட்களை வைக்கிறோம், இல்லை கணவன் மனைவி சேர்ந்து பண்ணுறான், இவா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் உண்மை இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக பண ரீதியாக இந்த குழப்பங்கள் நிறையா விஷயங்களில் தோணும். உங்கள் மனசில் எது ரொம்ப சரின்னு பட்டதோ அது சரிதான், உங்கள் மனசில் எது சரியில்லைன்னு பட்டதோ அது சரியில்லை. மனசு சொல்கிறபடி கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் பிறக்கும். நல்ல கனவுகள் பலிதத்தை கொண்டு வரை கொடுக்கும். வியாபார விஷயங்கள் பெருக்கக்கூடிய முயற்சிகள் எடுப்பீங்க. திருமண காரியங்கள்லாம் கைகூடும். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நினச்சா அப்பப்போ கவலைகள் பெற்றோர்கள் படுவீங்க. கவலையே பட வேண்டாம், படைத்தவனுக்கு நடத்துதல் தெரியும், நிச்சயம் மாறுதல்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே அப்பப்போ அசதிகள் இருக்கும், அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் பா, 2 நாள் இருந்த பிரச்சனைகள் போச்சுப்பா, மனசில் தெளிவான ஒரு சிந்தனை இருக்குது, பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா, ஊருக்கு போகலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, இரட்டிப்பு சிந்தனை. உங்களுக்குள்ளே எப்போவுமே சிங்கிள் யோசனைகள் இருக்கும், எப்போவுமே ஒரே திங்கிங் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மட்டும் இரட்டிப்பு 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 யோசனைகள் இருக்கும்.
சரி இந்த மாதிரி யோசனைகள் முடிவெடுக்க வேண்டாம்னு சாதாரணமாக ரெஸ்ட் எடுத்துப்பேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா தீர்க்கமான முடிவெடுப்பில் எங்கேயும் போக வேண்டாம், இப்போ சாமி இங்கே இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மனசில் இரட்டிப்பாக சிந்தனை செய்து அதை பற்றி யோசித்து அதில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தால் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும். இவா ரொம்ப வேண்டிவா, அவளுக்கு நான் பணம் கொடுக்கணும். இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா அவளும் வேண்டிவாளாக இருக்குது. ஐயோ சரி இவாளுக்காவது கொடுக்கணும், மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பண விஷயங்கள்லாம் பார்த்து 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 செலவு பண்ணக்கூடிய நீங்கள் இன்றைய தினத்தில் யதார்த்தமாக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதை நினச்சி இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நாணயத்தில் இன்னொரு பக்கம் மாறி இதுலேருந்து வரவுகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசுகள் ஓடிகிட்டே இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்தும் புதிய பதவிகளும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மாறும், ஒற்றுமைகள் கூடி வரும். ஆனால் ரேவத நட்சத்திரத்தில் இருக்கிறதா முடிஞ்ச வரைக்கும் ஆட்டி பேசாது இருக்கிறது. யாராவது கேள்வி கேட்டாலும் இப்படி அமைதியாக பதில் சொல்லுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நம்ம ஒரு காரியத்தை மனசில் நினைச்சிட்டு இருக்கோம், இந்த மனசில் நினைக்கிறது சிந்தனை இல்லையா. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செயல், அந்த செயலுக்கு வெற்றி கிடைக்கணும். இந்த மாதிரி சிந்தனையும் நல்ல சிந்தனையாக வரணும், செயலும் நல்ல செயலாக இருக்கணும், அந்த செயலில் ஒரு வெற்றி அடையணும். இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அம்பாள் தான் அதுக்கு காரணம். தேவி பாகவதம்ங்கிற பாகவதத்தில் அம்பாளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அம்பாளுடைய விஷயங்களில் எல்லாமே பார்த்துட்டேன்னா ஜெய அப்படிங்கிற மந்திரம் நிறைய சொல்லப்படும். என் சண்டி ஹோமத்திலே பார்த்துட்டேன்னா அம்பாளுக்கு அந்த ஆகுதி பண்ணும்போது ஜெய ஜெயா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அம்பாள் அசுரரை வதம் பண்ணி ஜெயித்து வராளாம். அந்த மாதிரி ஜெய ஜெயாங்கிற மந்திரம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானதும். அதே மாதிரி அம்பாள் வந்து ஒரு காரியத்தை வந்து ஜெயிக்கிறா அப்படின்னு சொன்னால் இந்த லோகக்ஷேமத்துக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும், நம்மளுடைய தனித்துவமான விஷயங்களும் நம்ம ஜெயித்து வர முடியுமா. அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றி. மகாலட்சுமி வழிபட்டா செல்வங்கள் வரும். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா சரஸ்வதி அம்பாளை வழிபட்டா படிப்பு நல்லா வரும், சக்தியை வழிபட்டா வெற்றி கிடைக்கும். அது மாதிரி அம்பாளுடைய வழிபாடு விசேஷமான பலன்கள் இருக்கும். அம்பாள் வந்து இந்த மாதிரி வழிபடணும், சாக்தத்து மூலமாக வழிபடணும், அதே மாதிரி உபாசனம் மூலமாக வழிபடுறோம், அதெல்லாம் உண்மை. உபாசனை அம்பாள் வழிபட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெறும். அது மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு அம்பாள் வழிபாடு, இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம், எல்லா காரியங்கள்லையும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம். ஜெயதி அனேன சர்பம், ஜெயதி அனேன சர்பம். இது வந்து தேவி பாகத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். ஜெயதி அனேன சர்பம், ஜெயதி அனேன சர்பம்னு அம்பாளை வேண்டிண்டு என்னுடைய எல்லா காரியத்தையும் எப்படி எப்படி முடங்கிடுத்தலாம் எனக்கு தெரியாது, இந்த காரியம் வெற்றி பெற்றே ஆகணும், நீ தான் துணை வரணும், நீ தான் தரணும்னு விடாபடியாக பிடிச்சி பாருங்கள், நிச்சயம் வெற்றி பெறும். ஒரு அப்பா அம்மாட்ட ஒரு காரியத்துக்காக ஒரு குழந்தை வந்து விளையாடுனா கொஞ்சம் நேரம் அப்பா அம்மா வேண்டாம் வேண்டாம் சொல்லுவான், நம்ம நல்லதுக்கு தான், சாக்லேட் நிறையா சாப்பிடப்படாது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான், நம்ம நல்லதுக்கு தான். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ஒன்று மட்டும் எடுத்து கொடுக்குறேன்னு கொடுப்பா இல்லையா. அந்த மாதிரி நம்ம 100 விஷயம் நினச்சிருந்தோம்னா அதில் அட்லீஸ்ட் 1 சக்ஸை கண்டிப்பாக அம்பாள் பண்ணி கொடுப்பா. அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த அம்பாள் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புராணங்கள் எழுதினவா இந்த தேவி பாகவதத்தை பற்றி படிக்கிறவாள்லாம் பார்த்துட்டுலாம் முதல்ல பிள்ளையாரை வேண்டிக்கணும், மகாவிஷ்ணுவை வேண்டிக்கணும். இந்த தேவியை வணங்குறதுக்கு முன்னாடி இத்தனை பேர்த்தோட அனுகிரகத்தோடு அடுத்த விஷயம் வரணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி விநாயக பெருமான் உங்களுக்குரிய சுப்பிரமணிய சுவாமி நவக்கிரக தெய்வங்களை வணங்கிட்டு கிரகங்களை வணங்கிட்டு அம்பாளை வேண்டினோம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னால் வெற்றி நிச்சயம் உண்டு. மீண்டும் வெற்றியோடு நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா மகேஷ் வேல் முருகன். வேல் முருகனுக்கு அழகரோகர் நன்றி.